வள்ளுவரும் ரெண்டு வரி எழுதி வச்சாரு, வார்த்தை எழுதான் ஆனா தூள்தான், பட்டதெல்லாம் சொல்ல ஒரு பாட்டு வேணுமா, நீயும் பாடுடா கானா பேட்டடா. பாரதி சொன்னா அது ஒரு மெய்ப்பாடு, நாம் பாசத்தில் சொன்ன ஒரு கானா பாடு. அட பாரதி சொன்னா அது ஒரு மெய்ப்பாடு, நாம் பாசத்தில் சொன்ன ஒரு கானா பாடு. அட சந்தோஷம் எல்லாமே ஒன்னா சேர்ந்திடும், கஷ்டப்படும் நண்பா ஒரு கானா கேளுடா, நீ இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா தோல்வி இல்லடா. துன்பம் எல்லாம் வெகு தூரத்தில், இன்பம் வரும் எங்க கானாவுல. துன்பம் எல்லாம் வெகு தூரத்தில, இன்பம் வரும் பெப்பர்ஸ் டிவி உள்ள. வணக்கம், நான் உங்க கானா எடுத்து பராஷ், இது பெப்பர்ஸ் டிவியின் கானா பேட்ட. இந்த வாரம் நம்ம பெப்பர்ஸ் டிவி கானா பாட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற கானா பாடகர் வளர்ந்து வர ஒரு கானா பாடகர் தான். ஆனால் பாடல்கள் எல்லாமே அவ்வளோ லேட்டஸ்ட்டாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். அவர் தான் நம்ம வேசார்பாடி கானா பத்மா. பத்மா சொல்லுங்க அண்ணா. பெப்பர்ஸ் டிவி கானா பாட சார்பா அப்படியே நம்ம ஏரியா மக்களோட சந்தோஷமா இருக்குது. என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லவ் தொழில கத்துக்கணுன்ற ஒரு பொண்ணை பாட்டு பண்ணலாம். கேட்கலாமா? பண்ணலாம். ஏ லவ் தொழில கத்துக்கினு பொண்ணு பின்னாடி சுத்திக்கினு, பைக்க வீண தட்டிக்கினு, செத்து போற கொல்த்திக்கினு, பொண்ணுங்கள்லாம் யமன போல மச்சான் கடைசியில் அனுப்பிட மேல. பொண்ணுங்கள்லாம் யமன போல மச்சான் கடைசியில் அனுப்பிட மேல. எல்லாம் தொழில கத்துக்கின்னு பொண்ணு பின்னாடி சுத்திக்கினு, பைக்க வீண தட்டிக்கின்னு, செத்து போற கொத்திக்கின்னு, பொண்ணுங்கள்லாம் யம்மன போல மச்சான் கடைசியில அனுப்பிட மேல. பொண்ணுங்கள்லாம் யம்மன போல மச்சான் கடைசியில அனுப்பிட மேல. எல்லோக்கல் நான் வாங்கலே தயிர் சாத பொங்கல் ஈ மூச்ச சாத்து கொடி. அனுப்பிட மேல அனுப்பிட மேல பாட்டை கேட்ட காதல் பண்ணுவ மாட்டேன்.
இப்பகிற பொண்ணுங்கள்லாம் பண்ணினுக்குது சேட்டை, இப்பகிற பொண்ணுங்கள்லாம் பண்ணினுக்குது சேட்டை. காந்தி தாத்தா போட்டா வச்ச கேக்குது பானோட்ட, கை நான் கை மாலை நாங்க கைய விட்டாட்டமா, கை நான் கைய விட்டாட்டமா. லவ் தைல கத்துக்கின பொண்ணை வீணா தட்டிக்கின்னு, செத்து போறா கொத்திக்கினு பொண்ணுங்கள்லாம் எம்மன போல வச்சா கடைசியில் அனுப்பிட மேல. மஜாவா பாடி சூப்பரா இது ஃபர்ஸ்ட் பாட்டு. அத்த பாட்டு என்ன பாட்டு? விவசாயங்களுக்காக ஒரு தம்பி எழுதியிருக்காப்பல விபின் என்று, அந்த பாட்டை நான் வந்து பெப்பர் ஸ்டீக்கு நான் பாடுறேன். நம்ம சமுதாயத்தில் வந்து முக்கியமான நிகழ்வுகள் எதுனா நடக்குதுன்னா அதை உடனே எடுத்து பார்த்தோன்னா நம்ம கானாப்பட்ட ஷோ தான் ஃபர்ஸ்ட்டு. அதனால் அதுவும் நம்ம கானாப்பட்ட ஷோக்கே சேரும். ஏன்னா இன்றைக்கி நாட்டில் நடந்துட்ட முக்கியமான ஒரு விஷயம் விவசாயம் மேட்ரு. முதல் பாடலை கேட்கலாம், அதுக்கப்புறம் பேசலாம். ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் விவசாயம் இல்லை, எங்கள் கஷ்டங்களை யாருக்கிட்ட நாங்களும் சொல்ல. நிலமோ வறண்டு ஆடு மாடெல்லாம் இருந்து, விவசாயின் வாழ்க்கை இப்போ போனது இரண்டு. ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் விவசாயம் இல்லை, எங்கள் கஷ்டங்களை யாருக்கிட்ட நாங்களும் சொல்ல. நிலமோ வறண்டு ஆடு மாடெல்லாம் இருந்து, விவசாயின் வாழ்க்கை இப்போ போனது இரண்டு. ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் விவசாயம் இல்லை. விவசாய நிலத்தில் தான் பிளாட் கட்டுறான், பயிரே விளைச்ச பூமிய விலைக்கு வீக்கிறான். மண்ணுக்கு அடியில் தாமி தனிதிட்டோம், எம்எம்சி உள்ள வந்து கம்பெனி கட்டோம். தமிழ்நாடு என்ன புறம்புக்கு நலமா, தமிழ்நாடு என்ன புறம்புக்கு நலமா. தனிய கொடுத்த நாட்டாக்குவோம் வளமா, இங்கே இந்தியாவே இருக்குதுங்க விவசாயின் பலமா. ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் விவசாயம் இல்லை, எங்கள் கஷ்டங்களை யாருக்கிட்டைய நாங்களும் சொல்ல. சோறு போட்டோம் விவசாயம் பண்ணி, நிலமெல்லாம் வறண்டு போச்சு இல்லடா தண்ணி. நாட்டுக்கு சோறு போட்டோம் விவசாயம் பண்ணி, நிலமெல்லாம் வறண்டு போச்சு இல்லடா தண்ணி. எங்களோட உசிரத்தான் பாவன வாங்குறான், விவசாயம் பேரை சொல்லி ஆளை கொள்ளுறான். தமிழ்நாடு என்ன புறம்புக்கு நலமா, தண்ணிய கொடுத்த நாட்டாக்குவோம் வல்லமா, இந்தியாவே இருக்குதுங்க விவசாயின் பலமா. ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் விவசாயம் இல்லை, எங்கள் கஷ்டங்களை யாருக்கிட்ட நாங்களும் சொல்ல. நிலமோ வறண்டு அடு மாடெல்லாம் இருந்து, விவசாயின் வாழ்க்கை இப்போ போனது இருந்து. ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் விவசாயம் இல்லை, எங்கள் கஷ்டங்களை யாருக்கிட்ட நாங்களும் சொல்ல. பத்மா சொல்லணும், முதல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த பாட்டு எடுத்து பாடுறதுக்கே உனக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். என்னன்னா சமுதாயத்தில் எவ்வளோ கிண்டல் பாடல் பாடலாம், கானா பாடல்ல எந்த விதமான கிண்டல் பாடல பாடலாம், மெசேஜ் பாடலாம். ஆனால் நாட்டில் ஒரு முக்கியமான விஷயம், அவங்க இல்லை விவசாயிகள் இல்லைன்னு வச்சுக்கா நம்ம யாருமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பாடுபட்டு இருக்கும்போது இந்த சமயத்தில் கானாப்பட்ட ஷோவில் வந்து ஒரு சூப்பரான பதிவு எதுவுமே சொல்ல, எல்லாமே இவனோட பாடல் வரி மூலியமாகவே நீ பாடிட்ட.
இதை கேட்டாங்கன்னா அவங்க மிகவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களோட கஷ்டத்தை மொத்தமாக இது நம்மளெல்லாம் படுற கஷ்டம் தான். இந்த கஷ்டத்தெல்லாம் எடுத்து நீ பாடுறது இந்த சமயத்தில் உனக்கு மிகப்பெரிய காணப்பட்ட சார்பாக சார்பாக சொல்கிறோம். இந்த பாடலை யார் எழுதுனா அந்த தம்பி? பாட்டை வந்து நம்ம தம்பி விபின் சதீஷ் என்ற ரெண்டு பேரும் நான் அந்த பாட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து எழுதினாங்க. பார்த்தா முக்கியத்துவம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்தமாரி விவசாயம் கஷ்டப்படுறதுனால இந்த பாட்டை எனக்கு. நான் ஏஜ் அவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன பசங்க தான். பார்க்குற தம்பிங்க ஃப்யூச்சரில் வர தம்பிங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சமுதாய கருத்து சும்மா பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறதோ அதெல்லாம் ஒரு காலகட்டம் தான். இந்த மாதிரி கருத்துக்களை கொடுத்தீங்கன்னா பதிவாக இருக்கும். இந்த சமயத்தில் அந்த ரெண்டு தம்பிங்களும் பெப்பர் ஸ்டீன் சார்பாக எல்லோரும் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ப்ரிப்பேராக டான்ஸ் ஆட தம்பிங்களாம் என்ஜாய் பண்றதுக்காக ஒரு மஜா ஒண்ணு நம்ம ஸ்டைலில் சொல்ல போனால் கானா பாட்டு ஸ்டைலில் மஜா. ஆ ஒரு மஜா ஒன்று அடியலாமா? அடியலாம். காதலிச்ச மச்சா சீலா என்ன அறுத்து விட்டு போனா கத்தடி நூலா அவளுக்கும் எனக்கும் தாண்டிலா நான் ஃபாலோ பண்ண அவ்வளோ ரொம்ப நாளா மேகமா போற வேகமா என்ன திரும்பி பாருமா உன்ன விட்டா யாருமா கானா பத்மா கால தாம ஜோருமா பாடி தப்புல வெளிய என் வலிபத்த நொகடிச்ச கிளிய காதலிச்ச மச்சாசிலா என்ன அத்து விட்டு போனா கத்தடி நூலா உனக்கும் என்னக்கும் தாண்டிலா நான் ஃபாலோ பண்ணேன் அவ்வளோ ரொம்ப நாளா மேகமா பிச்சி போறா உன்னை விட்டா யாருமா நம்ம காதல் போறதும் ஜோருமா காதலிச்ச மச்சாசிலா என்ன அத்து விட்டு போனா கத்தடி நூலா பணக்காரனுக்கு இந்த நிலைமை வரணுமே
ஏழை கஷ்டத்தையும் அவனும் இப்போ உணரணுமே, ஏழை கஷ்டத்தையும் அவனும் இப்போ உணரணுமே. பணம் தாப்பா உலகமே, பணம் தாப்பா உலகமே, பணம் இல்லா காட்டி மரணமே, பணக்கார இந்த நிலைமை வரணுமே. ஏழை கஷ்டத்தையும் அவனும் இப்போ உணரணுமே, ஏழை கஷ்டத்தையும் அவனும் இப்போ உணரணுமே. பணம் தாப்பா உலகமே. வேலைக்கு போலான்னு கிளம்புனே, வேலை கடிக்க நம்புனே, என் கிட்ட கேட்கலங்க சர்டிபிகேட்டே. அவ வேலை கொடுக்க கேக்குறான் ரெக்க மாட்டேன். வேலைக்கு போலான்னு கிளம்புனே, வேலை கடிக்க நம்புனே, என் கிட்ட கேட்கலங்க சர்டிபிகேட்டே. அவ வேலை கொடுக்க கேக்குறான் ரெக்க மாட்டேன். கல்லையும் மண்ணையும் நீ தூக்கி ரத்தத்தை எல்லாம் பாழாக்கி, என்னையும் வளர்த்தையமாலாக்கி, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறம்மா மூட்டை தூக்கி, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறம்மா மூட்டை தூக்கி. பணம் தாப்பா உலகமே, பணம் தான் எல்லோருக்கும் பிரச்சனை, அந்த சாமி கூட கேக்குது பாதச்சனை. சாமிக்கு தேவார்ச்சனை தேங்காய் பூவு தச்சனை, பணம் தான் எல்லோருக்கும் பிரச்சனை, அந்த சாமி கூட கேக்குதுடா தச்சனை, அந்த சாமி கூட கேக்குதுடா தச்சனை. பணக்கார எல்லாம் பிளாட்டில, ஏழை எல்லாம் ரோட்டில, பத்து நாள் இருந்த நாங்க பசியில, பத்து நாள் இருந்த நாங்க பசியில, யாருக்கிட்டைய கேட்க மாட்டோம் ஓசில. பணம் தாப்பா உலகமே, பணம் தாப்பா உலகமே, பணம் இல்லா காட்டி மரணமே, பணக்கார இந்த நிலைமை வரணுமே, ஏழை கஷ்டத்தையும் அவனும் இப்போ உணரணுமே, ஏழை கஷ்டத்தையும் அவனும் இப்போ உணரணுமே. பணம் தாப்பா உலகமே. யார் கானல் ரொம்ப பிடிக்கும்? இந்த கானலை பிடி பார்த்தா பயணி அப்பா தான், அவர் இறந்துட்டாரு. இருந்தாலும் அவர் பாட்டு நான் உன்னோட கேட்பேன். அவர் பிடிக்காதீங்க யாருமே இல்லை, அவர் பிடிக்காதீங்க யாருமே கிடையாது. சரி, என்ன பாட்டு? ஒரு ஜாலி பாட்டு கேட்கலாமா? இல்லை டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு. காதலிச்ச பொண்ணு பேரு மீனா. லூது ஸ்கூல் ஓரத்தில் பொண்ணை பார்த்தேன்டா,
சந்தோஷமா குடும்பத்தை வச்சு நீ பார்த்து கொள்ளணும். பத்மா சொல்லுவதில் தப்பு இருந்தா சாரி, தப்பு இல்லை என்றால் திரிந்து வாழி மாறி. பத்மா சொல்லுவதில் தப்பு இருந்தா சாரி, தப்பு இல்லை என்றால் திரிந்து வாழி மாறி. போயிட்டப்பா வீணா, நான் காதலிச்ச பொண்ணு பேரு மீனா. உன்ன பத்து மாசம் சுமந்தது உம்மா அப்பா, பிகர மறந்தது சும்மா அப்பா. உண்மையாக பாடுற பாட்டு கேளுப்பா, உன்னோட முடிவ மாத்துப்பா. பார்க்கு பீச்சு கூப்பிடும், பண்டத்தையும் சாப்பிடும், எல்லாத்தையும் கைய நீட்டிடும். நீ வாங்கி கொடுத்த பொருளையும் கண்டக முண்டக துண்ணுடும், அது உன்னை வச்சு வேலை காட்டிடும். இவன் லவ் பண்ண பொண்ணு பேரு சோப்பியா, இனிமே அந்த பொண்ணை விட்டு வேற அல்ல பாப்பியா. இவன் லவ் பண்ண பொண்ணு பேரு சோப்பியா, இந்த பொண்ணை விட்டு வேற அல்ல பாப்பியா. பத்மா காதலிச்ச பொண்ணு பேரு மீனா, நீ பிகர நம்பி போயிடுவ வீணா. பத்மா காதலிச்ச பொண்ணு பேரு மீனா. இந்த வாரம் நம்ம வேசார் பாடி கானா பத்மா பாட்டு கேட்டு எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்த வாரம் வேற ஒரு கானா பாடுற பார்ப்போம். இது பெப்பர் ஸ்டீவின் கானா. கானா பேட்டை.